ரோபர்ட், இது போலியான வைரம். என்ன? ஏய், உண்மையை சொல்லு. உண்மையான வைரம் எங்க இருக்கு? உன்னோட பேக்கை காட்டு. காட்டு. சரி சரி. ஒரு நிமிஷம். இந்தாக இது பிடிங்க. இதுதான் உண்மையான வைரம். விக்ரம் பாத்தியா? எடுத்து எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணுங்க. அட, நீயும் பின்னாடியே போய் இல்லனா அவன் தப்பிச்சிருவான். போறேன் பாட்டி. எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க, பிடிங்க அவங்கள. பிடிக்கணும், வாங்க. அவங்கள பிடிங்க, பிடிங்க அவனை. ஜாக்கிரதையா வாங்க. கரீனா, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ நம்ம இவங்களை வெறும் கையால அடிக்க முடியாதுன்னு தோணுது. ஆமா, வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், ப்ளீஸ், நீங்க உடனே போ, கரணோட வீட்டுக்கு வாங்கல. நாம இது பிஎம் சார் வர நேரம். பிஎம் வந்தா என்ன, ஏஎம் வந்தா என்ன, நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க. ரொம்ப பெரிய எமர்ஜென்சி இது. நாம என்னோட வேலைய போய்டும். ஒருவேளை நீங்க இங்க வரலனாலும் உங்களோட ஜாப் கண்டிப்பா போய்டும். என்னனா சோஷியல் மீடியால எல்லாம் போட்டுருவேன். நான் இவ்ளோ எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல கால் பண்றேன், ஆனா நீங்க உங்களோட டியூட்டிய பார்க்கவே இல்லன்னு தெரிஞ்சிரும். அப்புறம் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அப்பாவங்களோட உயிர் போயிடுச்சு, அதுக்கான காரணம் நீங்க தானே தெரிஞ்சிரும். இங்க பிஎம்க்கு நாங்க எங்களோட ஓட்டு கொடுத்திருக்கோம். அவரோட ஓட்டர்ஸ்க்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கலங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். சரிங்க மேம், நாங்க இதோ வரோம். தேங்க்யூ. யாரும் கிட்ட வரக்கூடாது. யாராவது கிட்ட வர முயற்சி பண்ணீங்கன்னா இவ கழுத்து அறுத்துருவேன். பின்னாடி போ, பின்னாடி பின்னாடி போ. ஏய், வயிறு தூக்குடே, குடே. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. இந்த வைரம் என்னோடது. இங்க பாருங்க திருடன் சார், நீங்க ரொம்ப தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. வைரத்தை திருடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாவம் அதிகம் சேர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு மேலவங்களுக்கு நீ எதுவும் சொல்லாத. இவங்களுக்கு போய் புரிய வைக்க முயற்சி பண்ற இவங்களோட வேலையே இதுதான். புரியுதா? நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. இங்க பாருங்க, எல்லாரும் பேசாம ஒழுங்கா அந்த பக்கம் வந்து நில்லுங்க. யாராவது ஏதாவது பண்ணீங்க உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். வரிசையா வந்து நில்லுங்க. எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க, உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமரோட பாட்டி எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க இல்லனா ஒருவேளை நாங்க தப்பா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு பாட்டி. அடடா, நான் எத்தனை தடவை தான் சொல்றது, எனக்கு பாட்டி இல்ல, யாரும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் பா, கொஞ்சம் இவங்க எல்லாம் இந்த கன் எடுக்க சொல்ல. என்னோட ஒரே பேரனோட அறிவை கொஞ்சம் நான் சரி பண்றேன். ஆனா பாட்டி, இது கண்டிப்பா நடக்காது. எங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, எங்க மேல பயம் இருக்கணும். நாங்க ரவுடிங்க, பெரிய டான் இல்ல, எங்களால இத பண்ண முடியாது. இங்க பாருப்பா, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா என்னோட பேரனுக்கு அறிவு வரவே இல்லையே. என்ன சொன்ன? நான் உன் பாட்டி இல்லையா? நான் உன் பாட்டி இல்லையா? என்னைய உன் பாட்டி இல்லைன்னு சொல்ற? நீங்க பாட்டி தான், நீங்க பாட்டி தான். ஓகே, அடிச்சது போதும், அடிச்சது போதும். அட, திரும்ப எதுக்கு அடிக்கிறீங்க? ஏன் அடிச்சனா? சின்ன பசங்க சொல்றதெல்லாம் பெரியவங்க கேட்டா இப்படிதான் சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. இப்பவாத நான் சொல்றது உனக்கு புரியுதா? அட, போதும் பாட்டி. ஏய் பாட்டி, உன் நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? போ, பின்னாடி போ, பின்னாடி போ. ரோபர்ட், நம்ம வைரம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இவங்களை என்ன பண்றதுன்னு சொல்லு. ரொம்ப சரியா சொன்ன. டயமண்ட் இப்ப என் கைக்கு வந்துருச்சு. எனக்கு இவங்களோட உதவி தேவையே இல்லை. ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவங்க எல்லாரும் நம்மளோட முகத்தை பார்த்துட்டாங்களே, இது நமக்கு ரொம்ப பெரிய சிக்கல் தான். என்ன சொல்லுங்க, உங்களை எல்லாம் தூக்கிடலாமா?
ராபர்ட் இவங்க எல்லாரையும் கொன்னுடலாம் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் ஆமா இவங்க எல்லாரையும் கொன்னுடலாம் இல்ல வேண்டாம் வேண்டாம் இப்ப சொல்லு யாரு யாரு கொல்லுவாங்க ஒரு விஷயம் சொன்னா உங்க யாருக்கு புரியாதா என்கிட்ட கன் இருக்கு கன்ன கீழே போடுங்க இல்லனா நான் சுட்டுவேன் ஏய் சமீர் போடு கன்ன வாங்க கன் கொடுங்க கன் கொடுங்க இது வெளியில தூக்கி போடு சீக்கிரம் போய் கயிறு எடுத்துட்டு வா வாவ் பிரீதா கலக்கிட்ட சமயம் மாஸ்க் ஆட்ற ஏய் திருட்டு கம்பெனி மரியாதை தெரியாதவங்களே நீங்களே என்னடா நினைச்சீங்க பாக்க ரொம்ப அப்பாவியா இருக்காங்க நல்லவங்களா இருக்காங்க அதனால போய் ஈஸியா டைமண்ட திருடிடலாம் நினைச்சீங்களா இந்த வைரம் ஒண்ணு அந்த வைரத்தோட ஓனர் கிட்ட போகணும் அப்படி இல்லனா போலீஸ் சாரி என்ன சாரி ஒரு கன் ஒழுங்கா ஹேண்டில் பண்ண மாட்டியா இல்ல தெரியாம ஷூட் பண்ணிட்டா அசால்ட்டா சொல்ற யார் மேலயே பட்டு இருந்தா எல்லாருக்கும் முன்னாடி எதுக்காக என்ன திட்டிகிட்டு இருக்க சரி உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் ஏய் வைரத்தை குடுறா ஆ இந்த வைரம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது ரைட் गाइस ராக்கி ஆண்டி ஆ இப்பதான் எனக்கு புரியுது போன தடவை உங்ககிட்ட கன் இருக்கும்போது எதுக்காக நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னு புரியுது ஏனா இது இருக்கும்போது ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்கு உனக்கே தெரியுதுல ஆமா பிரீதா அந்த கன்னை என்கிட்ட ஒரு தடவை கூட நானும் வானத்தை நோக்கி சுட்டு பார்த்தா செம்ம ஜாலியா இருக்கும் ஒரு தடவை கூட எந்த பிரச்சனையும் இருக்காது பிரீதா நீ அதை என்கிட்ட குடு ப்ளீஸ் 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 என்கிட்ட குடு பிரீதா பிரீதா குடு சொல்றேன் என்கிட்ட குடு நான் பாத்துக்கறேன் ஹேண்ட்ஸ் அப் அம்மா வேண்டாம் நான் கூட உங்க எல்லாரையும் சுட்டுவேன் அம்மா சொன்னா கேளுங்க நகந்துறாதீங்க அம்மா வேண்டாம் இதுல என்ன குண்டே இல்லையா இருக்கு உள்ள இருக்கு இது என்ன காலியா இருக்கு சூப்பர் 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 மேடம் நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்காக ஐ லவ் யூ ஏய் மரியாதைய பேசு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏய் வைரத்தை வாங்கு ரிஷபனா இந்த வைரம் நம்ம கையில தான் கிடைக்கணும் எதுக்கு சொல்ற கொஞ்சம் யோசிச்சு பாரு இது மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சுனா உன்னோட குழந்தையும் சரி என்னோட குழந்தையும் சரி நம்ம எதிர்கால சந்ததிகளே சந்தோஷமா இருக்கலாம் கிடைக்கிற 100 கோடிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அது 5000 கோடியா மாறிடும் 10 வருஷத்துல 10000 கோடியா மாறிடும் இந்த வைரம் நம்ம கையில தான் கிடைக்கணும் கேஷ் பண்ணு கேஷ் பண்ணு உயிரை பணைய வச்சு எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கறாங்க எல்லாம் இந்த வைரத்துக்காகவும் பணத்துக்காகவும் தானே ஏய் வைர தேங்கட கொடு கொடுக்க முடியாது என்ன பார்த்தா பைத்திய மாதிரி தெரியதா எல்லாரே ரவுண்ட் அப் பண்ணுங்க என்ன விட்டுருங்க ஏய் நகர நகர ஏய்
இன்ஸ்பெக்டர் தேங்க் யூ சோ மச். நீங்க சரியான நேரத்துல வந்து எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டீங்க. ரீதா மேடம் தான் எனக்கு கால் பண்ணாங்க. நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னேன், ஆனா வரலனா என்னோட வேலைய போயிடுன்னு அவங்க என்னையே மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஃபைனலா இந்த மாஃபியா கேங் ஆளுங்களை இங்க வச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். இவங்க நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். தேங்க் யூ பிரீதா மேடம். ஜெயஹிந்த் சார். ஜெயஹிந்த். Thank you very much. Yeah. மோனிஷா வாமா நம்ம ரூமுக்கு போலாம். உன்னோட ஹேர் எல்லாம் கலஞ்சிருக்கு பாரு, நம்ம போய் அதை சரி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள ஐயர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாரு. வா. உனோட ஹேர் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ ஆன்ட்டி. ஐம் சாரிமா, இந்த பக்கமும் ஹேரை சரி பண்ணலாம் தான் நான் சீவனே மோனிஷா. இட்ஸ் ஓகே ஆன்ட்டி. உனக்கு வலிக்குதா? இல்ல வலிக்கல. ஓ சாரிமா, ரியலி சாரி. நான் எதுக்காக இவகிட்ட எல்லாம் சாரி கேட்கணும்? இவ தான் என்கிட்ட 1000 தடவை சாரி கேட்கணும். என் பசங்க மேல பொய்யான பழிய போட்டால இந்த என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. இவளை தடுக்கிறதுக்கு ஃபைனலாக நாமளும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. ராக்கி, இந்த சான்ஸை விடாத. ஏதாவது சூப்பரான ஒரு பிளான் போடுற. இந்த விஷயம் கல்யாணம் வரைக்கும் போகவே கூடாது. நிச்சயதார்த்தம் நடக்காம இந்த பொண்ணு இன்னைக்கே ஓடி போயிடணும். ஆனால் என்ன பிளான் பண்ணுறது? இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. அதுவும் கதை கட்டி விடலாம் தெரியவே தெரியாது. ஆ, என்கிட்ட இப்போது ரெடியாக ஒரு கதை இருக்க. நான் தான் நிறைய மூவிஸ் பார்க்குறேன்ல. ஆ மோனிஷா, நீ என்ன உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா மாதிரி நினச்சிக்கோ. ஓகே, நான் எதுக்காக அப்படி நினைக்கணும் ஆண்டி? ஐயோ, நான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. என்ன நீ உன் அம்மாவா நினைக்காத? ஏன்னா உன்னோட அம்மாவும் நானும் செட்டே ஆக மாட்டோம்ல மோனிஷா. ஆண்டி, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க? அது வந்து சம்பந்திங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. ஆ, நேர்ல பாக்கும்போது நல்லா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லி ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம இல்லாத நேரம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க, தப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சம்பந்திங்கன்னா எப்பவுமே இப்படிதாமா இருப்பாங்க. ஆனா நான் கரனோட அம்மாவாச்சே, நான் எப்பவுமே உண்மையான நல்ல விஷயத்த மட்டும்தான் பேசுவேன். இன்னைக்கு கூட என் மனசுல இருந்து ஒரு உண்மையான நல்ல விஷயத்த சொல்லணும்னு எனக்கு தோணுது. நான் சொல்லட்டுமா? நீ கேக்குறியா? என்ன விஷயம்? இங்க பாரு, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ மோனிஷா. என்னோட கரண் ரொம்பவே லக்கி. அவனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. உன்ன மாதிரி உயிருக்குயிரா காதலிக்கிற பொண்ணுங்கலாம் இப்ப எங்கம்மா கிடைக்கிறாங்க சொல்லு? என் கரண் மேல நிறைய பொண்ணுங்க ஆசைப்படலாம், அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நீ மத்தவங்க எல்லார விடையும் வித்தியாசமா இருக்க. ஏன்னா நீ அவனை ரொம்ப அதிகமா காதலிக்கிறல்ல. ஏன்னா நீ கரனை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் இந்த பைத்தியக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவை எடுத்துட்டு வந்திருக்க. கரெக்ட் தான் ஆண்டி, தேங்க்யூ. நான் ஒண்ணு சொல்லவா, நீ எப்ப இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியோ அப்பவே என்னோட டென்ஷன் எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் கரண் பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ண போறான். புரியுதா? ஏன்னா உனக்கே நல்லா தெரியும் இல்லம்மா, ஏன்னா காலேஜ் படிக்கும் போதே கரனுக்கு ஃபிளட் நம்பர் 1 டைட்டிலே கிடைச்சிருக்கு. அவன் ஒரே நேரத்துல ஒரு பொண்ணு கூட இல்ல, 20 பொண்ணுங்க கூட ஃபிளட் பண்ணுவான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாமா? சொல்றேன் கேளு. எந்த ஒரு பொண்ணுக்குமே அந்த லைன்ல இன்னும் 19 பொண்ணுங்க இருக்கிற விஷயமே அதுங்களுக்கு தெரியாது. என்னோட பையன் ரொம்பவே டேலண்டடான பையன். அட, உங்க பையனாச்சே, அப்ப உங்களை மாதிரி தானே திறமையா இருப்பான். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா உன்ன பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, அந்த எல்லா பொண்ணுங்களை விட என் கரண் மேல நீ ரொம்ப கிரேசியா இருக்கேன்னு மட்டும் தெரியுது. ஆனா என் கரண் உன் மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கான். ஆண்டி போதும், தேங்க்யூ சோ மச். நீங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, உங்க பாசத்துல கண்ணே கலங்குது. நீ என்ன பைத்தியமா, என்கிட்ட எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன மோனிஷா, நான் தான் உன்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும், புரியுதா? ஏன்னா நீ தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல்ல, கரண்ண நீ ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கல்ல. இங்க பாரு மோனிஷா, நான் உன்னோட வருங்கால மாமியாரு தான். அது மட்டும் இல்லாம நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருப்பேன். ஓகே,
சோ ஃப்ரெண்ட்ஷிப்ல நோ சாரி நோ தேங்க் யூ. அதனால தான் நான் உனக்கு டாப்பான குவாலிட்டியான காட்டன் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல காட்டன் எதுக்கு? உனக்கு தெரியாதா? தெரியாது. ஐயோ, நான் சரியான முட்டாளா இருக்கேன். நீ தான் புதுசா வந்திருக்கல்ல, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? மோனிஷா, நான் எதுக்காக காட்டன் கொண்டு வந்திருக்கேனா, என்னோட கரண் நைட்ல தூங்கும் போது ரொம்ப நல்லாவே கொரட்டை விட்டுட்டு இருப்பான். கரணா? என் மகனோட கொரட்டை சத்தம் அப்படியே ஹை பீச் ரெக்கார்டிங் வால்யூம் மாதிரி இருக்கும். அவன் தூங்கும் போது என்னோட அத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ரூம் அப்படியே மெக்கானிக் செட்ல வர சத்தம் மாதிரியே கேட்டுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சத்தம் வரும். அதுக்காக தான் நான் உனக்கு காட்டன் கொண்டு வரேன்னு சொன்னேன். நான் உன்ன சொல்லவா, எனக்கு நல்லா தெரியும் எங்க உண்மையான காதல் இருக்கோ, அங்க இந்த கொரட்டை கூட ரொம்ப அழகான சங்கீதமா இருக்கும். மோனிஷா, இங்க பாரு, இப்பதான் நாம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, அதனால நான் உன்கிட்ட இன்னொரு ரகசியமும் சொல்லட்டா? இதுக்கு மேல ஏதாவது ரகசியம் இருக்கா? இருக்குமா, இன்னும் ஒரே ஒரு ரகசியம் மட்டும்தான் இருக்க. என்னோட கரண் சின்ன பையனா இருக்கும் போது அவனோட ஜாதகத்தை நான் இங்க இருக்கிற பெரிய ஜோசியர் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். அந்த ஜோசியர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இங்க பாருங்கம்மா, நீங்க கரணுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்களோ அப்போ அவனை யாரு அதிகமா லவ் பண்றாங்களோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. இல்லன்னா என்ன? அட கடவுளே, இத சொல்லணும்னு நினைக்கும் போது என் கையெல்லாம் நடுங்குது. அது வந்து இல்லனா என்ன ஆண்டி, என்கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லனா கரண் தன்னோட கையாலேயே அந்த பொண்ண கொலை பண்ணிடுவானா? ஏன்னா கரணோட கைரேகையில தான் அந்த பொண்ணோட சாவே எழுதி இருக்கான். ஆமா, இதுல நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எப்படியும் அந்த பொண்ணு கண்டிப்பா செத்துதான் போவா. ஆனா அவளால என் பையனுக்கு எதுவுமே ஆகாதுல்ல. ஏன்னா அவன் கண்டிப்பா வெளியில தப்பிச்சு வந்துருவான். ஏன்னா அவனோட கிரகங்களும் நட்சத்திரங்களும் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னோட கரணுக்கு எதுவுமே ஆகாது, இதுவும் நல்லதுக்குதான். அந்த பொண்ணு செத்தா எனக்கு என்ன மோனிஷா? என்னோட கரண் தப்பிச்சிருவான்ல, ஏன்னா என் கரணுக்கு எதுவுமே ஆகவே கூடாது. இல்ல மோனிஷா? ஆமா, நான் தான் கரணை ரொம்ப லவ் பண்றேனே, எனக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா எதுவும் ஆகாது, எனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவுமே ஆக வாய்ப்பே இல்ல, ஏன்னா நீ தான் என்னோட கரணை அளவுக்கு அதிகமா லவ் பண்றியே. இல்ல, அப்சல்யூட்லி ரைட். என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பொண்ணோட மனசுல அளவுக்கு அதிகமான பயம் வந்துருச்சு. சோ என்னோட வேலை முடிஞ்சத. என்ன வேலை? ஹேர செட் பண்ற வேலைமா? இங்க பாரு, ஹேர் நல்லா செட் ஆயிடுச்சு. நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. தேங்க்யூ ஆண்டி. யூ வெல்கம் மோனிஷா. ஒருவேளை கரணோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் என்னுடைய உயிரை எடுத்துருவானா? சொல்லு. பிருத்வி, சீக்கிரமா நம்ம வீட்டுல இருக்க கெஸ்ட் ரூம்க்கு வந்துரு, சீக்கிரம் பிளீஸ். இங்க பார். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? அம்மா தான் இங்க பக்கத்துல இல்லல்ல, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. நீ தான் இருக்க இல்ல என்னோட கியூட்டான சிஸ்டர் இன் லா. நீயும் என்னோட கியூட் ஸ்மைல பாக்குறதுக்கு டிசர்வ் பண்ற இல்ல. கியூட் ஸ்மைல பார்த்து டிசர்வ் பண்றாராம். சின்ன குழந்தைவ, அவளோட வெறுப்பு கூட அவளால மறைக்க முடியல. ஸ்ருதி, பயப்படாத. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சமீர், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. உடம்பு வலிக்குது, எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு. நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு டாக்டர் ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு. ரொம்ப வலிக்குது. ஸ்ருதியும் ரிஷபனாவும் எதுக்காக இப்படி ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க? ஹலோ, எங்க பாத்துட்டு இருக்க? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொன்ன, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, அது நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். பண்ணிடுவேன்ல? ஐயோ இல்ல. ரிஷப், எஸ் டாட், கொஞ்சம் வேலை இருக்குப்பா, போலாமா? ஐ வில் ஜஸ்ட் கம். ஓகே. அது என்னனா, இப்ப இவனுக்கு என்ன ஆச்சு? ஓஹோ,
இங்கேயும் இல்லையா? கரண், நீ ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்க? ஒரு முக்கியமான பொருளை யாராவது எங்கயாவது வச்சுட்டு மறந்துடுவாங்களா என்ன? அம்மா, எனக்கு ஞாபகம் இல்லனா என்ன பண்றது? ஆனா கரண், நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அது எங்கேயுமே கிடைக்கல. அது எங்க? உன்னோட கை. பிரீதா, நல்லவேளை நீ வந்துட்டமா. நீ ஒன்னு பண்ணு, என்னோட ரூமுக்கு போய் அங்க இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. கரணுக்கு அடிபட்டு இருக்குல, அவனுக்கு மருந்து போடணுமா? இருங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இந்த இடத்துல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க? ஒன்ஸ் அகைன், உன்னோட ரூம்ல எந்த திங்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா பிரீதாக்கு தெரியுது. இதுவும் நல்லதுக்குதான். இந்த குடுமா